அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து கடனை அடைப்பதற்குண்டான வழிமுறைகள் மற்றும் பண வரவு உண்டாவதற்கான வழிபாடுகள் இது குறித்து நான் தொடர்ச்சியாக வந்துட்டு பதிவேற்றம் செஞ்சுட்டு வரேன். இது இத்தனையும் நீங்கள் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. சில பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும், சிலதெல்லாம் கிடைக்காது. சிலதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு வசதிப்படும், அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பரிகாரங்களை தேர்வு செஞ்சு பண்ணுங்க. ஆனால் எல்லாத்தையுமே வந்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா எது மூலமாக உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி பலன் கிடைக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதையவே வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். அதனால என்ற வரைக்கும் எல்லாத்தையும் செய்யுங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. இவங்க சொன்னாங்க செஞ்சு பார்க்கலாம், நம்ப வருதா இல்லையான்ட்டு அப்படின்ட்டுலாம் இருக்கக்கூடாது. இது செஞ்சால் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு செய்யுங்க. எந்த பரிகாரம் செய்வதற்கு முன்னாடியும் இதில் பலன் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு அது முழு முதற் கடவுள் விநாயகர் குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு பரிகாரத்தை வந்து செய்ய துவங்குங்க. இது மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு தடைகள் வர மாதிரி இருந்துச்சுன்னா கூட அந்த தடைகளை எல்லாம் நீக்கி உங்கள் பரிகாரத்தை வந்து வெற்றியடைய செய்யும். அந்த பரிகாரத்தின் மூலமாக பலனும் வந்து கிடைக்க வைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவுலையும் பணம் சேர்வதற்குண்டான ஒரு பரிகாரம் தான் சொல்ல போகிறேன். இது அற்புதமான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இது குறித்து நான் ஏற்கனவே போன வருடமே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். ஆனால் வந்துட்டு நிறைய பேர் அதை பார்க்கல, அதனால திரும்பவும் ஒரு முறை வந்து நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் வியாழக்கிழமை நாளில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால இதை வந்து நீங்கள் அவசியம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்க. நல்ல பலன்கள் கிடைக்கும், அதுவும் கைமேல் பலன் கிடைக்கும். ஏன்னா இது மூலமாக நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. அவங்க சொல்லி நானும் செஞ்சு எனக்கும் பலன் கிடைச்சதுனால தான் நான் உங்களோட வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். யாருக்கெல்லாம் வந்து பண தேவை இருக்கோ, பண தட்டுப்பாடு இருக்கோ, பண தேவை பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு செய்யலாம். அதாவது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இப்போ கணவர் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து வீட்டில் இருக்கோம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கணவருக்கு நல்ல வருமானம் பெருகணும் அதிகரிக்கணும்னு வேண்டிக்கிட்டு கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனால் மாதவிடை சமயத்தில் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாதுங்க. ஒரு 5 நாள் பொறுத்திருந்து மாதவிடை முடிந்த பிறகு நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு வீடு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதன் பிறகு ஒரு வியாழக்கிழமை நாளாக பார்த்து இந்த பரிகாரத்தை துவங்குங்க. இதை செய்வதற்கு நமக்கு வியாழக்கிழமை தான் பொருத்தம் இருக்கும். அதனால தான் இவ்வளவு முறை வந்து சொல்லிட்டே இருக்கேன். இப்போ நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு சில்வர் கிண்ணம் கூட எடுத்துக்கோங்க. மூடி இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டீங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லது தான். இதில் வந்து ஒரு 100 மில்லி அளவு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. இந்த பரிகாரத்துக்கு கட்டாயம் வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும். அதனால நீங்கள் வந்து அதை எடுத்துக்கோங்க. 100 மில்லி அப்படிங்கிறது நான் அதிகபட்சமாக வந்து சொல்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வசதிப்படுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. இதை நம்ம வந்து வேஸ்ட் செய்ய போகிறது கிடையாது, அதனால நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி ஊற்றிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு மிக மிக ஒரு உகந்த ஒரு காயாக வந்து கருதப்படுது. மேலும் இந்த ஜாதிக்காயை கொண்டு நம்முடைய சேனல்லையே நிறைய பரிகாரங்கள் வந்து போட்டிருக்கு. நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. அதனால இந்த ஜாதிக்காயை இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அதுவும் வியாழக்கிழமை தான் நம்ம செய்கிறோம். ஏன் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்கு மிகவும் உகந்த கிழமை, மேலும் குபேரருக்கும் மிக உகந்த கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம இந்த நாளை வந்து தேர்வு செஞ்சுருக்கோம். அதனால நம்ம ஜாதிக்காயவும் வந்து எடுத்திருக்கோம். குறிப்பாக ஒரு நேரம் சொல்லுங்கள் இதை செய்வதற்கு அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை குருவாரை நேரமான காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம். அப்படி எங்களால் நேரமெல்லாம் பார்க்க முடியாதுமா, நாங்கள் வேலைக்கு போவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வியாழக்கிழமை நாளை முழுமையுமாக பயன்படுத்திக்கலாம். எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதை வந்து செய்யலாம். ஆனால் கேலண்டரில் பாருங்கள், ராகுகாலம் யமகண்டம்னு இருக்கும். அதை தவிர்த்து மற்ற நேரங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நம்மளுக்கு வியாழக்கிழமைங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஜாதிக்காய்ங்கிறது அதை விட முக்கியம். இப்போ ஜாதிக்காய் பார்த்திங்கன்னா எங்கே கிடைக்கும்னா நாட்டு மந்து கடைகளில், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில், எல்லா பக்கமுமே வந்துட்டு கிடைக்குது. நானும் கூட டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேங்க. 3 ஜாதிக்காய் வந்து 24 ரூபாய் அப்படின்னு சொல்லி கிடச்சிச்சு எனக்கு. இப்போ நான் வேறு பரிகாரம்
பரிகாரங்களுக்கு அந்த ஜாதிக்காயை பயன்படுத்துனதுனால இப்போ அதை எடுத்து உங்களுக்கு செஞ்சு காட்டுவது வந்து என்னால் இப்போ முடியாது. ஏன்னா இன்னொரு பரிகாரத்தில் இருக்கிறத இதுக்கு நான் எடுக்கக்கூடாது இல்லையா, அதனால தான் நான் செஞ்சு காட்டல. நான் அப்படியே சொல்கிறேன், இது உங்களுக்கு ஈஸியாக தான் புரியும், ரொம்ப கஷ்டமான விஷயமெல்லாம் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டு பூஜை அறையில் தீபம் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. தீபம் ஏற்றி வச்சுட்டு ஜாதிக்காயை ஒன்று எடுத்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுடைய பணத்தேவை பூர்த்தி ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. எனக்கு இவ்வளவு பணத்தேவை இருக்குது, இது பூர்த்தி ஆகணும், வருமானம் வந்து பெருகிட்டே இருக்கணும், வற்றாத பணவரவு அதிகரிக்கணும், எங்கள் வீட்டில் எப்பவுமே செல்வம் அதிகரிக்கணும், குபேரனும் குரு பகவானும் நித்தியவாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பணம் சம்மந்தப்பட்ட வேண்டுதலை இந்த ஜாதிக்காயை உள்ளங்கையில் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கட்டாயம் வந்து அந்த சமயத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். அதன் பிறகு இந்த ஜாதிக்காயை நம்ம எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கிண்ணமோ இல்லை பாட்டிலோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதில் வந்துட்டு நீங்கள் இதையாக போட்டு வச்சிடுறீங்க. இப்போது ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்களில் சின்னதாக இருக்கும், ஒவ்வொரு இடங்களில் நம்மளுக்கு பெருசாகவும் கிடைக்கும். அப்போ அந்த காயினுடைய அளவை பொறுத்து நம்ம எண்ணெயை வந்து ஊற்றணும். இப்போ அதாவது அந்த எண்ணெய்க்குள்ளே இந்த ஜாதிக்காயானது நல்லா மூழ்கியபடி இருக்கணும், வெளியில் வந்து தெரியக்கூடாது, அந்த காயாக வந்து தெரியக்கூடாது, நல்லா வந்து எண்ணெயில் மூழ்கி இருக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் பயன்படுத்துனீங்கனாலே போதும், கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக ஊற்றுங்க. நம்ம இதை வேஸ்ட் பண்ண மாட்டோம், அதனால் நீங்கள் ஊற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டுருங்க, அவ்வளவே தான். இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா, இதை நல்லா டைட்டாக வந்து மூடிட்டு எங்கேயாவது பத்திரமா வந்து வச்சுருங்க. எங்கேயாவது வைக்கிறத விட நீங்கள் உங்கள் பூஜை அறையிலே வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லது. ஏன்னா குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா அங்கே இங்கேயும் ஓடி அது கை கால் பட்டு உடைவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா, அதனால் பத்திரமா பூஜை அறையிலையோ இல்லை உங்களுக்கு வேறு எங்கே வச்சா உடையாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்கே கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, வியாழக்கிழமை இதை நீங்கள் செய்கிறீங்க. அடுத்த வாரம் வியாழக்கிழமை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, இந்த ஜாதிக்காயை நம்ம தூக்கி கால்படாத இடத்துல வந்து போட்டுணும். ஏன்னா இந்த 7 நாட்களும் இந்த ஜாதிக்காயினுடைய அனைத்து சக்திகளும் இந்த எண்ணெயில் வந்து இறங்கியிருக்கும். மேலும் பச்சை கற்பூரத்தினுடைய சக்தியும் வந்து இறங்கியிருக்கும். ஜாதிக்காயாகட்டும் பச்சை கற்பூரமாகட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பணவரவுக்கு அதிகப்படியாக நமக்கு உதவி செய்வது. இது ரெண்டனுடைய சக்தியும் வந்து இந்த நல்லெண்ணெயில் இறங்கி நல்ல ஒரு தெய்வீக மனம் வந்து வரும். இந்த மனம் தான் நமக்கு தேவையானது. கற்பூரம் கரைஞ்சி போயிருக்கோம், ஜாதிக்காய் இப்போ இருக்கிறது வேஸ்ட்டு தான், அதை வேறு எதுக்கு நம்ம பயன்படுத்தவும் முடியாது. ஏன்னா எல்லா சக்தியும் வந்துட்டு நம்ம உறிஞ்சு எடுத்துட்டோம் சரிங்களா. இப்போ அது கால்படாத இடத்துல போட்டுருங்க. இப்போ நீங்கள் வியாழக்கிழமை ஏற்றக்கூடிய விளக்கு இருக்குது இல்லையா, வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு இருந்தாலும் சரி, அகல் தீபம் ஏற்றினீங்கனாலும் சரி, இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்து வீடுகளில் குபேர விளக்கு வந்து வச்சிருப்பாங்க. எங்க வீட்டில் வந்து இருக்கு, நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப குபேரர் விளக்கு ஏற்றும் பழகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க குபேரருக்குன்னு ஏற்ற அந்த விளக்குலையாவது இந்த எண்ணெயை ஒரு ஸ்பூன் அளவு நீங்க ஊற்றி ஏற்றி வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு பணவரவை அதிகரிச்சு தரும். இதை நீங்க டெய்லியும் கூட ஊட்டலாம், இல்லைனாலும் வியாழக்கிழமை இது இந்த எண்ணெயை நீங்க பயன்படுத்தி விளக்கு ஏற்றினீங்க அப்படின்னா உங்க வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும், மேலும் பணவரவு வந்து அதிகரிக்கும். இப்ப நீங்க தொழில் செய்கிற இடத்துல தீபம் ஏற்ற பழக்கம் இருந்துச்சுன்னா கூட இதே போல் நீங்கள் செஞ்சு அந்த எண்ணெயை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம், அருமையான பலன்கள் வந்து தரும், நல்ல தொழில் விருத்தி ஆகும், நல்ல ஒரு வியாபாரம் டெவலப் ஆகும். இந்த எண்ணெய் தீர்ற வரைக்கும் நீங்கள் இது போலவே யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் தீர்ந்த பிறகு இதே போல் ஒரு வியாழக்கிழமை நாளாக பார்த்து நான் மேலே சொன்ன மாதிரியே செஞ்சு இன்னும் ஒரு டப்பா எண்ணெய் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஜாதிக்காய்க்குன்ட்டு எண்ணெய் தனியாகவே கிடைக்குதுங்க, இருந்தாலும் அது எந்த மாதிரி செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. இது வந்து நம்முடைய கைப்பட தெய்வீக தன்மையாக நாமளே வந்து செஞ்சுருக்கோம் அப்படிங்கும் போது இதில் பலன் வந்து அதிகமாக கிடைக்கும். மேலும் அதை நம்ம காசு போட்டு வாங்கிட்டு இருக்கணும். இப்போ இது நம்ம வீட்டில் இருக்கிற நல்லெண்ணெய் மற்றும் ஒரே ஒரு ஜாதிக்காய் வாங்கினீங்கன்னா போதும், அதை வச்சு நம்மளே வந்து செஞ்சுக்கலாம். அதனால் வீட்டிலே செஞ்சு பூஜையை வந்து செய்யுங்க, நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும், நல்ல ஒரு பணவரவில் மாற்றம் வந்து உண்டாயிருக்கும். இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க, நான் கமெண்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.